வெல்கம் டு ஜிபி ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா ஆன்லைன் பைரசியை பற்றி பேச போகிறோம். ஆன்லைன் பைரசினால் ஊரில் நிறைய தோட்டம் தரவெல்லாம் விற்றுட்டு வந்து இவங்க படம் எடுத்தால் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 4 மணிக்கே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த தமிழ் ராக்கர்ஸ். இதை ஒழிக்கிறதுக்காக நடிகர் சங்கத்தில் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேச போகிறோம். நடிகர் சங்கத்தில் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம், யார் எடுக்க போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நடிகர் சங்கத்தில் நல்ல மதிப்பு இருக்கிற ஒருத்தர் விஷால் தான். அவர் தான் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு கமிட்டி மாதிரி அமைச்சு இதை ஒழிக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த கமிட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்கு கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஒவ்வொரு தியேட்டர்லேயும் அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது 100 நாள் ஓடினாலும் 100வது நாள் கூட வர்ற ஒவ்வொரு ரசிகர்களையும் கரெக்டாக செக் பண்ணி ப்ராப்பராக உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறதும், அடுத்து ஒரு பிக்பாஸ் வீடு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கேமரா வைக்கணும், எக்ஸப்ட் பாத்ரூமில் வைக்க மாட்டாங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்ஸ். ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு பேக் ஸ்க்ரீனு எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக கேமரா வைக்கணும். அது வந்து 6ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் எல்லா இதுலேயும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. இந்த மாதிரி யாரும் கொண்டு வரல, அதாவது எந்த தியேட்டர்லையும் இந்த மாதிரி கொண்டு வராத பட்சத்தில் அவங்க வந்து எந்த புது படத்தையும் அந்த தியேட்டருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இதனால் பாதிக்கப்படுறது அந்த படத்தை எடுக்கிற ப்ரொடியூசருங்க மட்டும்தான். அதோட இப்போ நடிக்கிற நடிகர்களோட அதாவது வந்து அவங்க ரெவன்யூ எல்லாமே அதிகமானதுனால அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப இழப்பீடு தான் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தை வாங்கி அந்த தியேட்டரில் போய் பார்க்குறது பதிலாக எல்லோரும் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, நிறைய வந்து இப்போ வந்து அவங்கள தடுக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த வெப்சைட்டை தடை பண்ணுறதுக்காக ஒரு இப்போ வந்து பாகிஸ்தானில் இல்லைன்னா அமெரிக்காவில் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அங்கே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ண வைக்கலாம். அடுத்து மற்ற அது மாதிரி ஏதாவது ஒரு நாட்டில் அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணி இதை பிளாக் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் எந்த நாட்டில் எங்கே இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. எந்த நாட்டோட வெப்சைட்டை வேணால் யூஸ் பண்ணி அவன் பிளாகை க்ரியேட் பண்ணி அதில் மூலமாக படத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, இந்த நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.